பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம். அம்மா, வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் இந்த பூத உடலுக்குள்ளே இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா கூட சேர்க்கும்போது சேர்க்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கும். நல்லா அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் மறுபிறவி வேண்டாம் என்று தான் வந்து வரங்களையே மேற்கொள்வாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதை தெரியாமல் மறுபிறவி வேணும் அப்படின்னே கேட்டுக்குவாங்க. சிலர் வந்து மறுபிறவி பிறக்க மாட்டோமான்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசைகள் வந்து பூர்த்தி அடையாமையே இருக்கும். அப்படி அடையாமையே இருக்கும்போது அவங்க மறுபடியும் இறக்கும்போது அவங்க தான் பேயாகவும் பிசாசாகவும் காட்டேரியாகவும் அவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய ஆத்மாக்கள் உருமாறும். அப்படி உருமாறும்போது அவங்க யாரை முத முத தொடர்பு கொள்ளுவாங்க அப்படின்னா, இறந்த பிறகு யாரை தொடர்பு கொள்வாங்கன்னா தச்சுரூபமாகவும் தொடர்பு கொள்வாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் உண்மையிலேயே நான் ஆன்மாக்களோட அணுவ ரீதியாகவும் அவங்கள தொடர்பு கொண்டிருக்கேன். எனக்கே நிறையா பயணங்களில் இரவுகளில் வந்து உட்காந்து பேசும், பேசிகிட்டே இருக்கும். நானும் பேசுவேன். அப்போ என்னுடைய எண்ணங்களை மாற்றிடும். பேய் ஒரு ஒருத்தர் வந்து ஆன்மா பக்கத்தில் உட்காந்து பேசுது, சம்மந்தம் இல்லாத ஒரு ஊருக்கு போகும்போது நம்ம பாஷையிலேயே பேசும், நமக்கு பிடிச்சவங்க மாதிரியே இருக்கும். அதை நமக்கு அந்த அந்த காலகட்டத்தை கடந்து அந்த இடத்த கடந்து வரும்போது நம்ம அப்போ தான் உணர்வு சக்தி கொடுக்கும். அப்போ நினப்போம் அந்த இடத்துல யாருமே இல்லையா அப்படின்னு. நமக்கு வந்து நட்பு ரீதியாகவும் தொடர்பு கொள்ளும் இந்த ஆன்மாக்கள். இது ஒரு விதமான ஒரு ஆன்மாக்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விதமாக இப்போ வந்து மெஞ்ஞானம், அதாவது விஞ்ஞானமாக மெஞ்ஞானத்தை கொண்டு விஞ்ஞானம் வந்து உருவானதுனால இப்போ பேய் இல்லை பிசாசு இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் நிறைய வீடுகளில் வந்து இறந்து போனவர்கள் நடமாட்டம் இருக்குது, கனவுல வராங்க, பக்கத்தில் தடவி கொடுக்குறாங்க, பக்கத்தில் பேசுகிறாங்க, உணர்த்துறாங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிறது எங்களுக்கு உணர முடியுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. கனவுலையும் வர்றாங்க. கனவுல வந்தால் என்னென்ன பலன்களெல்லாம் தருவாங்கங்கிறதுக்கும் இந்த உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், கேளுங்க. ஒரு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணு இருந்துட்டு அடிக்கடி அது ஒரே ஒரு பிள்ளை அவங்க வீட்டுக்கு, அந்த ஒரு குழந்தையும் டெய்லி வந்து ஆன்மா கனவுல வந்து என்னை வந்து கூப்பிட்றாங்கம்மா, என்னை கூப்பிட்றாங்கம்மா, யாரோ கூப்பிட்றாங்கம்மான்னு எல்லாத்துட்டையும் சொல்லுவோம். இது இப்படி சொல்லி கிண்டல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு போல் நினச்சிக்கிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க கூப்பிட்றாங்க, வந்தால் அழுகிறாங்க, எனக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்ல சொல்ல யாருமே அது நம்பலை. அசால்ட்டாக விட்டுட்டாங்க, நீ இது சும்மா போய் சொல்லுது, படங்கடம் பார்த்துட்டு சொல்லுது போல் இருக்குன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அது வந்து பார்த்தா மறுநாள் வந்து அந்த குழந்தை வந்து மேலே இருந்து கீழே விழுந்து இறந்து போச்சு. அப்போ எப்படின்னா அந்த அந்த இடமே போகாதது, பூட்டி கிடந்த ஒரு அறை மொட்டை மாடிக்கு மேலே அந்த பக்கம் யாருமே போகாத ஒரு இடம், எப்போதும் பூட்டி தான் கிடக்கும். ஆனால் இந்த குழந்தை போனப்போ அந்த கேட்டு திறந்துருந்துருக்கு. இவங்க மேலே போய் விழா அந்த கேட்டு யார் திறந்தாங்கன்னு கூட தெரியாது, மேலே இருந்து கீழே விழுந்து இறந்து போச்சு. அப்போ அந்த ஆன்மா வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. உண்மை விதமான இதுகள்லாம் இருக்குது, ரொம்ப அற்புதங்கள்லாம் இருக்குது. ஏன் பரம்பக்குடியிலேயே ஒரு இடத்துல வந்து ஒரு தாய் வந்து குழந்தைய விட்டுட்டு இறந்து போச்சு. கரெக்டாக அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு பல ரூபத்தில் இது பண்ணி அந்த குழந்தைய ரொம்ப முடியாமல் கடந்து இறந்து போச்சு இறந்து போச்சு. அப்போ இப்படி இன்னும் நிறைய சொல்லலாம், உண்மையாக ஆன்மாக்கள் எப்படியெல்லாம் வருது கனவுல அப்படின்னு. நல்லா கேட்டுக்கிறேங்க. ஒரு ஆன்மா சிரிச்சிட்டு வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே ஆன்மா வந்து மௌனமாக உட்கார்ந்துட்டு போகுது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த திதி கொடுக்கணும், அது அதை நினைவு நம்ம நினைக்கலை. அது வந்து ஆன்மா உலகத்தில் அதை வந்து ஆன்மாவை சேர்க்காமல் அனாதையாக ஆக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நம்மக்கிட்ட விளக்குது, நான் இன்னும் வந்து அனாதையாக நிற்கிறேன், வாழ்கிற காலத்துலேயும் உங்களுக்காக வாழ்ந்தேன், இறந்ததுக்கப்புறம் நான் அனாதையாக நிற்கிறேனுங்கிறத காட்டும். அதே மாதிரி ஆன்மாக்கள் வந்து
இலையை போட்டு சாப்பிடுது அப்படின்னா அவங்களுக்கு பித்ரு தோஷம் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லணும். அதே சமயத்தில் வீட்டில் வந்து ஏதோ வயதான ஒருத்தவங்களை கூப்பிட்றதுக்கு அது கரெக்டாக இருக்குது, அவங்கள படுக்க நிலைக்கு ஹாஸ்பிட்டல் வரையும் கொண்டு போகுது அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி மறைமுகமாக எங்கேயோ இருந்தால் ஆன்மா வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி உங்கள் கனவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமாக ஒரு எதிரி வந்து வரப்போகிறாங்க, அந்த எதிரிக்கிட்டேருந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து உங்களை காப்பாற்றிக்கிறங்க அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆன்மாக்கள் சொல்லணும். அதே மாதிரி ஆன்மாக்கள் வந்து அதாவது ஒரு ஆன்மாக்கள் இறந்துருச்சுன்னா அவங்களுடைய உறவுக்காரங்க வேறு ஊரில் இருக்காங்கன்னா இந்த ஆன்மாக்கள் அவங்கள நினச்சிட்டு அதாவது பிள்ளையவோ கணவனையோ மனைவியவோ உறவுக்காரவங்கள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அவங்கள வந்து கடைசியில் அந்த பால் ஊற்றுறதுக்கு அவங்க வர முடியலை அப்படின்னாலும் இவங்களுடைய ஆன்மா இறந்ததுக்கப்புறம் அந்த நிமிஷமே அவங்கள்ட்ட போய் காய்ச்சி தெளிக்கும். அவங்க வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஏதோ பண்ணும்போது அவங்களுக்கு உண்மை தெரிய வரும். எப்படி தெரிய வரும்னா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ தான் நைட்டு தான் இறந்தாங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியும் காய்ச்சி தந்து அதோட அதுக்கப்புறம் அவங்க கனவுல எப்போவுமே வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க மனசார ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இவங்களை வாழ வச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி கனவுல வருவாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு இதுனா நடக்க போகிறது நடந்துட்டு இருக்கிறது தன்னுடைய குடும்பத்துக்கு தூயாத்மாவாக இருந்து பரமாத்மாவோட கலந்து அவங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலங்களை எடுத்து சொல்லக்கூடிய சில ஆன்மாக்களும் இருக்குது. அதே சமயத்தில் குடும்பத்தை அழிக்கக்கூடிய ஆன்மாக்களும் இருக்குது. சிவாயணம்.